இனத்துக்களறியை ஏற்படுத்தாமல் வெளியேறுங்கள். கோட்டாபயவிடம் விடுக்கப்பட்ட கோரிக்கை. மீண்டும் கை கொடுக்கும் இந்தியா. எரிபொருட்களுடன் விரையும் 4 கப்பல்கள். முப்படைகள் வசமானது எரிபொருள் விநியோகம். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவிப்பு. தெற்காசியாவின் மிக பெரும் கோடீஸ்வரராக மாறிய ராஜபக்சர்கள். பிரபல நடிகர் வெளியிட்ட தகவல். யாழ் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தில் விசேட அறிவித்தல். நாட்டில் ஏற்பட்டுள்ள தற்போதைய நெருக்கடிக்கு காரணமான அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ உள்ளிட்ட தரப்பினர் இப்போதே வீட்டுக்கு செல்ல வேண்டும் என 43rd படைப்பிரிவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பாட்டளி சம்பிக்க ரணவக்க இன்று தெரிவித்துள்ளார். ராஜபக்ஷங்கள் ஆட்சியில் இருக்கும் வரை மற்றும் ராஜபக்ஷவும் அவர்களின் அடியாட்களும் ஆட்சியில் முக்கிய முடிவுகளை எடுக்கும் வரை மற்றும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபை நிறுவனங்களை அவர்கள் நடத்தும் வரை சர்வதேச அல்லது உள்நாட்டில் நம்பிக்கை இருக்காது என்றார். எனவே நாட்டில் இரத்த கலரியை ஏற்படுத்தாமல் அரசு தலைவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் எனவும் இந்த விவகாரத்தை மேலும் பெரிதாக்காமல் நாட்டை இரத்த கலரியாக மாற்ற வேண்டாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடிக்கு தீர்வு காணும் வகையில் இந்தியாவில் இருந்து 2 டீசல் கப்பல்களும் 2 பெட்ரோல் கப்பல்களும் ஜூலை மாதம் வரவுள்ளதாகவும் இந்த 4 எரிபொருள் கப்பல்களையும் இலங்கைக்கு கொண்டு வருவது குறித்து இலங்கை மற்றும் இந்திய அரசுகள் கலந்துரையாடி வருவதாக அரசாங்க வட்டாரங்கள் தெரிவித்துள்ளதாக கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் மலிந்த மொரக்குடம் மற்றும் இந்திய பெட்ரோலியம் மற்றும் இலங்கை இயற்கை எரிவாயு மற்றும் வீடமைப்பு மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி ஆகியோருக்கிடையில் திங்கட்கிழமை புதுடெல்லியில் உள்ள வீடமைப்பு மற்றும் நகர விவகார அமைச்சில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதன்போது இதுகுறித்து ஆராயப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் அறிவுறுத்தலுக்கு இணங்க இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நேற்று எரிபொருள் விநியோகத்தை முப்படை போலீஸ் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு வழங்க தீர்மானித்துள்ளது. இந்த சமீபத்திய நடவடிக்கை தொடர்பாக பாதுகாப்பு படையினருக்கு விளக்கம் அளித்ததாகவும் இந்த முறை இன்று முதல் நடைமுறைக்கு வரும் எனவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அரசாங்கத்தின் இந்த சமீபத்திய உத்தரவின்படி மறு அறிவிப்பு வரும் வரை எந்த இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துடன் இணைக்கப்பட்ட நிரப்பு நிலையத்திலிருந்தும் எரிபொருள் இருப்புகள் வழங்கப்படாது. அத்தியாவசிய சேவைகளுக்கான தங்கள் அடையாளத்தை நிரூபித்த பின்னர் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திடமிருந்து எரிபொருளை பெற முடியும் என்றும் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த நாட்டிலிருந்து ராஜபக்ஷ தலைமுறையினர் கொள்ளையடித்த சொத்துக்கள் அனைத்தும் திரும்பப்பெற வேண்டும் என நடிகர் சுமிரன் குணசேகர் தெரிவித்துள்ளார். கொழும்பு காலிமுகத்திடலில் உள்ள ஆர்ப்பாட்டத்தில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, ராஜபக்ஷவிடம் இருந்து செல்வமும் அவர் இன்று அவரது மகள்களிடமும் உள்ள செல்வமும் மதிப்பிடப்பட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கையை விடுத்துள்ளார். தெற்காசியாவின் மிக பெரும் கோடீஸ்வரராக மஹிந்த ராஜபக்ஷ எவ்வாறு மாறினார் என்பதை நாம் கண்டறிய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் சேவை பெறுநர்களுக்கு முக்கிய தகவல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது நிலவும் எரிபொருள் பெற்றுக்கொள்வதில் உள்ள வரையறைகளால் போக்குவரத்து துறையில் எழுந்துள்ள பிரச்சினைகள் காரணமாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தினை வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் திறக்காதிருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதனை யாழ் மாவட்ட மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளார். அந்த வகையில் யாழ் மாவட்ட போக்குவரத்து திணைக்களமும் சேவை பெறுநர்களின் தேவை கருதி திங்கள், செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய கிழமைகளில் மட்டும் திறந்திருக்க என்பதுடன் குறிப்பிட்ட நாட்களில் சேவை பெறுநர்கள் சேவைகளை பெற்றுக் கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இனத்துக்களறியை ஏற்படுத்தாமல் வெளியேறுங்கள். கோட்டாபயவிடம் விடுக்கப்பட்ட கோரிக்கை. மீண்டும் கை கொடுக்கும் இந்தியா. எரிபொருட்களுடன் விரையும் 4 கப்பல்கள். முப்படைகள் வசமானது எரிபொருள் விநியோகம். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவிப்பு. தெற்காசியாவின் மிக பெரும் கோடீஸ்வரராக மாறிய ராஜபக்சர்கள். பிரபல நடிகர் வெளியிட்ட தகவல். யாழ் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தில் விசேட அறிவித்தல்.